ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெத்தனாச்சி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் கனவா மீன் வறுவல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க, நல்ல குழிவான தோசைக்கல். நம்ம கடாயில் பண்ணுறதை விடவும் தோசைக்கல்லில் பண்ணிங்கன்னா அதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இரண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இரண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வறுவலுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், இரண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா. இது இரண்டுமே உங்களுக்கு விருப்பமான பிராண்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவை வதக்கிக்கலாம். இப்போது நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவா மீனை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கனவா மீன் வேகிறதுக்கு தண்ணி எதுவும் விட தேவையில்லை. அது வேகும் போதே நல்லா சுருங்கி தண்ணி நல்லா விட்டு வரும். அந்த தண்ணியே அது வேகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். பாருங்கள், கனவா மீன் ஃபுல்லாக சுருங்கி தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போது நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஃபுல்லாக வற்றுறது வர நல்லா கனவா மீன் குக் ஆகணும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்துருக்கணும், நான் சேர்க்காமல் விட்டுட்டேன், அதனால தான் நான் இப்போ சேர்க்குறேன். நீங்கள் வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்துக்கோங்க. கனவா மீன் ஃபுல்லாக நல்லா வெந்து தண்ணி ஃபுல்லாக வற்றி சுருளை வதங்கிட்டு பாருங்கள். வெங்காயம் மசாலா கனவா மீன் எல்லாமே ஒன்று சேர வந்திருக்கு. இப்போ நம்ம பொடியை கட் பண்ண தக்காளி பழத்தை அதனோட விதை ஃபுல்லாக எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம விதையோடு சேர்த்தோன்னா விதையிலேருந்து புளிப்பு டேஸ்ட் வரும். தக்காளி ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா நல்லா வதங்கிடும். இது வந்து ஒன்று ரெண்டுமாக கொஞ்சம் கடிப்பட்டாப்பில் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வறுவலுக்கு லைட்டாக ஒரு வாசனையை மட்டும் அந்த தக்காளி பழம் கொடுத்தா போதும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள். பாருங்கள், நல்லா ட்ரையாக வந்திருக்கு. கனவா மீனை இப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே நல்லா பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெத்தனாச்சி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.